பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் இன்று தமிழ்நாடெங்கும் தேவேந்திர குலத்தார் பண்ணாடி குடும்பர் காலாடி மூப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளர் என்ற ஒரே பெயரிலே அழைத்திடவும் அவர்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் இன பிரிவிலிருந்து விலக்கி மத்திய மாநில அரசுகளுடைய துறைகளில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடுகளை பெறக்கூடிய வகையிலையும் மற்றும் அவர்களுடைய வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையிலேயும் எக்ஸ்ட்ரீம் பிசி அதாவது மிக மிக பின்தங்கியோர் என்ற ஒரு புதுப்பட்டியலை உருவாக்கி அதிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மதுரையிலே துவக்கிய பொழுது தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிவேன், எனவே அந்த பிரச்சனை குறித்து கவனத்தில் கொண்டு அதுக்கு தீர்வு காணப்படும் என்று அறிவித்தார். அதேபோல தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற உடனேயே பள்ளர் காலாடி மூப்பர் தேவேந்திர குலத்தார் குடும்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளாளர் அரசாணை உடனடியாக பிறப்பிக்கப்படும். அதேபோல ஷெட்யூல்டு காஸ்ட் பிரிவில் இருந்து நீக்குவதற்கு உடனடியாக மத்திய அரசுக்கும் சிபாரிசு செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் அது குறித்து பிரச்சாரமும் செய்தார்கள், வாக்குறுதி தந்தார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏறக்குறைய 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. மாநில அரசு நியமித்த ஹன்ஸ்ராஜ் ஐஏஎஸ் அவருடைய குழுவும் இது குறித்து பல தரப்பினரிடத்திலேயும் கருத்துக்களை பெற்று அவர்களும் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார்கள். மத்திய மாநில அரசுகள் இணைந்து நியமித்த மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் இருந்த, அதேபோல சென்னை பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் பேராசிரியராக இருந்த குழு தமிழ்நாடு எங்கும் ஆய்வு செய்து அந்த குழுவும் சாதகமாக தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைப்பதற்கும் அவர்களை பட்டியல் பிரிவிலிருந்து ஷெட்யூல்டு காஸ்ட் பிரிவிலிருந்து விலக்குவதற்கும் சிபாரிசு செய்து அவர்களும் அறிக்கை கொடுத்து 2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் 2 அரசுகளுமே மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவதாக தெரிகிறது. இது சாதாரண ஏழை எளிய மக்களை வஞ்சிப்பதற்கு சமமானதாகும். எனவேதான் இதை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடுங்கும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை 10,000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே நாங்கள் அறிவித்திருந்தோம். ஏறக்குறைய 1 மாதத்திற்கு முன்பே புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த பேரூராட்சியில் எந்தெந்த மாநகராட்சியில் எந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெளிவுபடுத்தி கொடுத்த பிறகும் கூட காவல்துறையினர் நேற்று மாலை 5 மணிக்கு பிறகு தமிழ்நாடெங்கும் ஏதோ
ஆயுத குழுக்களை தேடுவது போல ஒடுக்குவது போல சாதாரணமாக போட்ட அத்தனை பந்தல்களையும் 5000 10000 15000 செலவழித்து போடப்பட்ட அத்தனை பந்தல்களையும் காவல்துறை பீத்து எழுந்திருக்கிறார்கள். வீடு வீடாக தட்டி புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னணி செயல்வர்களை கைது செய்ய மிரட்டியிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களை அதுவும் கோவை மாவட்டத்தில் ஏறக்குறைய 27க்கு மேற்பட்ட இடங்களிலே உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருக்கக்கூடிய காவல்காரர்கள்லாம் போய் உங்களுக்கு வேலை போயிடும், ஏதோ நாளை காலில் இந்த கான்ஸ்டபிள்கிட்டையும் இந்த எஸ்ஐகிட்டையும் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் போனால் இவங்கெல்லாம் வந்து உடனடியாக பதவி கொடுக்கறதுக்கு ரெடி ஆக்கிற மாதிரி அந்த இளைஞர்களை அச்சுறுத்தி இங்கே கோயம்புத்தூர்லேயும் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இடங்கள் நடப்படுவதையும் தடை செய்திருக்கார்கள். திருப்பூரில் 120 அடி நீளம் போடப்பட்ட நான் கலந்து கொள்ள உடுமலைப்பேட்டையில் போடப்பட்ட பந்தலை நேற்று நைட்டு 8 மணிக்கு வந்து பிரிச்சுக்கிறாங்க. இதுபோல் பல இடங்களில் காவல்துறை அராஜகம் செய்து இந்த போராட்டத்தை எப்படியாவது சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர் முதலமைச்சருக்கு தேவேந்திரோட மக்களுடைய போராட்ட வரலாறு தெரியாத காரணத்தினால அவர் வந்து நெருப்போடு விளையாடியது போல இன்று வந்து அவர் கை வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து அவங்க போராட்டம் நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு நினச்சா எங்களுக்கு உத்தரவு வேணும். இந்த பூச்சாண்டி காட்டி எல்லாம் தேவேந்திரோட மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்கிவிட முடியாது. ஏன்னா ஜாம்பவான் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேயும் போராட்டங்களை சந்தித்தவர்கள் நாங்கள், அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலேயும் போராட்டம் சந்தித்தவர்கள். போராட்டங்களுக்கெல்லாம் தேவேந்திரோட ஒன்றும் அடங்கி ஒடுங்கி போகாது. அதனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவோ அதுதான் எங்களுக்கு வேணுமே தவிர நாங்கள் போராட்டத்துக்காக வரல, கோரிக்கை நிறைவேற்றணுக்காக வந்திருக்கிறோம். அது அரசு நியாயமாக மனச்சாட்சியோடு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். உண்ணாவிரதம் அப்படியே கொந்தளிக்கக்கூடிய வெயிலில் மக்களெல்லாம் வந்து ஒரு நடலை கூட சின்ன சாதாரண போட்ட பந்தல் கூட பிச்சரிஞ்சு மக்களை வந்து வெயில் உட்கார வச்சு வேதனைப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி இதை பற்றி இன்றைக்கு வந்து இந்த உண்ணாவிரதத்தை பற்றி மட்டும் பேச உங்களுக்கு தெரியும், நீங்களெல்லாம் வந்து மக்களோடு இருக்கக்கூடியவங்க, நீ எத்தனை கிராமத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. இதே கிராமத்தில் போலீஸ் தொல்லை இல்லாமல் இருந்தேன்னா குறைஞ்சது 500 பேர் உட்காந்துருப்பாங்க. இது இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து இதை வந்து பட்டியல் பிரிவுன்றது நீக்காமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நெருக்கடி கொடுக்குறதாக ஏதாவது தெரியுதா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் வந்து எந்த சமுதாயம் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தட்டி பறிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயம் இருக்கிறதாக நான் கருதலை. அவங்க ஏன் அவங்களுடைய உரிமைக்கு போராடும் போது இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து பேச போகிறாங்க அப்படியெல்லாம் நினைக்கல. அரசியல்வாதிகள் வந்து அவர்கள் பேசக்கூடியது சமூக நீதி பேசக்கூடியது பொய்யானது போலியானது அப்படிங்கிறதான் சொல்ல முடியுமே தவிர அவர்களுக்கு வேண்டும் என்றால் ஏதாவது வேறு ஏதாவது தயக்கம் இருக்கலாமே தவிர வேறு மற்றவங்களுக்கு என்ன அதில் என்ன இருக்குது, அந்த மக்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு தேவேந்திரோட வேளாடர்னு வர்றதுனால மற்றவங்களுக்கு என்ன அதில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, அவங்களது ஏதாவது எடுத்தால் இவங்க இதே குடும்பம் கேட்டால் அவங்க வந்து வருத்தப்படலாம். அப்படி யாரும் வந்து தமிழ்நாட்டுடைய எந்த யாருமே அப்படி பேசுறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது, அப்படி பேசலை.